ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சீரியல் ஆர்டிஸ்டோட அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகர் க்ரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீரியலை விட்டு விலகினாலும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த ஹீரோக்கு. யார் அவருன்னு யோசிக்கிறீங்களா? வேறு யாரும் கிடையாது, நம்ம விஜய் டிவி ஃபேமஸான ஆக்டர், சின்னத்தம்பி சீரியலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்டர் பிரஜன். இவரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அன்புடன் குஷி, வைதேகி காத்திருந்தால், இந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்லாமும் பண்ணியிருந்தார் விஜய் டிவியில். ஆனால் பாதியில் வந்து இவரோட மூவி ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்க காரணத்தினால அந்த வைதேகி காத்திருந்தாலிருந்து வெளியில் வந்துட்டார் சீரியல் முடியறதுக்கு முன்னாடியே. இவர் வந்த ஒரு ஃபியூ எபிசோட்ஸ்லேயே சீரியலையுமே முடிச்சிட்டாங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த பிக் தான். ரீசெண்டாக வந்து நம்ம பிரஜனோட மூவி ஒன்று பட பூஜை வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில மூவிஸில் லீடிங் ரோல் தான் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மூவிலையும் லீட் ரோல் தான் பண்ண போகிறாரு. படத்துக்கான டைட்டில் இன்னும் வைக்கலை, ப்ரொடக்ஷன் 1 அப்படின்னு சொல்லி தான் பூஜையை போட்டிருக்காங்க. ரீசெண்டாக இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸ். ப்ரொடக்ஷன் நம்பர் 1, பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர். இந்த மூவியோட ஜானர் இது தான், அரசியல் த்ரில்லர் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்க போகுது இந்த மூவி. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தினைக்கும் நம்ம டிவியில் பார்த்து ரசித்த ஒரு சீரியல் பிரபலம் அடுத்தடுத்த மூவிஸில் ரொம்பவே பிஸியான ஒரு ஷெட்யூலில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள், ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது அவரை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. அதுவும் ஒன்று முடிஞ்சே அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வர்றதும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக நம்ம பிரஜன் சாரும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்ல ஒரு அவுட்புட் கொடுப்பாரு. இந்த மூவிஸ் எல்லாம் ரொம்ப பெரிய சக்ஸஸை கொடுக்கணும் இவருக்கு. அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இன்னுமே நிறைய குவியணும் இவருக்கு. எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம்.